ஸ்ரீ வைவி நைட்டிஸ் ரீட்டைல் ஷாப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்காக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்திக் மெட்டீரியல், அதாவது ஃப்ரீ சைஸ் பத்திக் மெட்டீரியல்னாவே கிளாத் பார்த்தீங்கன்னா கிளாத் கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருக்கும், ஆனால் ப்யூர் காட்டன், அதனால் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கிளாத் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ், எக்ஸ்எல்ல ஃப்ரீ சைஸ், பாடி லூஸ் வேணுங்கிறவங்களுக்காக ஃப்ரீ சைஸ் விட்டுருக்குறாங்க. சுடி கட்டிங் வருது நம்ம இந்த மெட்டீரியலில். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ், இது பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல் ஓவராக இந்த டிசைன் தான் வரும். இடையில பாருங்கள் இந்த இந்த டிசைன் பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த டிசைன் வரும். அதாவது இதோட ஆர்பி ரேட் பார்த்திங்கன்னா ரீட்டைல் ப்ரைஸ் 360. அதாவது நம்ம ஷாப்பில் பார்த்திங்கன்னா ரீட்டைல் மெயின் பிஸ்னஸ் ரீட்டைல் தான். ஹோல்சேல் வேணுங்கிறவங்க, வீட்டிலிருந்து பண்ணுற லேடிஸ் சிலர் கேட்குறாங்க, அவங்களுக்காக நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அந்த மாதிரி வர்ற கஸ்டமர்களுக்கு நம்ம தெரிவிக்கிறது என்னென்னா, நம்ம ஷாப் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஓரளவு அதாவது பிராண்டட் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் பேசிக்கே பார்த்திங்கன்னா ரீட்டைல் 270 to 370 வரைக்கும் வச்சுருக்குறோம். அது பார்த்திங்கன்னா ஹோல்சேல் பார்த்திங்கன்னா 190 to 270 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறப்போ நம்மளது பார்த்திங்கன்னா மீடியம் குவாலிட்டி, ரொம்ப ஹை ரேஞ்சும் இல்லை, ரொம்ப லோ ரேஞ்சும் இல்லை. இது சில பேர் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து லோ ரேஞ்ச் இருக்கா மேம் கேட்குறீங்க. லோ ரேஞ்ச் வந்து மேக்ஸிமம் நம்ம ஷாப்பில் சீப் அண்ட் பெஸ்ட் லோ ரேஞ்ச் வந்து நம்ம பண்ணுறதில்ல. அதாவது நம்ம மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இது ஷோரூம் மெட்டீரியல், இது வந்து லோக்கல் மார்க்கெட் ஐட்டம் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 100 to 150 இந்த ரேஞ்செல்லாம் இருக்கான்னு கேட்குறீங்க. இந்த பிராண்டு இது பிராண்டு பார்த்திங்கன்னா லோ ரேஞ்ச் ஸ்டார்டிங் 150 இருக்குது, 150 to 270 வரைக்கும் இருக்குது. ஆனால் அந்த ரேஞ்சு நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதனால 190 தான் ஸ்டார்டிங் ஹோல்சேல் ரேஞ்சு, நம்மளுடைய வந்து ஸ்டார்டிங் ரேட். அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, அந்த ரேஞ்ச் வேணுங்கிறவங்க எனக்கு என்ன நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கும் மெசேஜ் பண்ணாதீங்க. இதுவரைக்கும் தெரியாமல் இருக்கலாம், இனிமேல் தெரிஞ்சுக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம். இது பாருங்கள் ஒரு மெரூன் வித் பிளாக் கலர் காம்பினேஷன். பத்திக் மெட்டீரியல்னாவே எல்லாமே இந்த மாதிரி பிரைட்டான கலர் தான் வரும். பிரைட் கலர் வர்றப்போ கொஞ்சமாவது லைட்டாக மகுடம் போகும், அது 3 hours போகும், அதுக்கப்புறம் போகாது. கம்பல்சரி ப்யூர் காட்டனுங்கிறனால கிளாத் பார்த்திங்கன்னா அதாவது வெயிட் ட்ரான்ஸ்ஃபராக தெரிய சான்ஸே கிடையாது. அதனால் இந்த மெட்டீரியல்ஸ் வேணுங்கிறவங்க என்னுடைய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்டான ப்ளூ கலர் காம்பினேஷன், ப்ளூ வித் பிளாக் கலர். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்எல், ஃப்ரீ சைஸ், ஆர்பி ரேட் 360. மேக்ஸிமம் நம்ம ஷாப்பில் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டிச் வந்தால் ஓவர்லாக் கம்பல்சரி வரும், டபுள் ஸ்டிச் வந்தால் ஓவர்லாக் வராது. அந்த மாதிரி ஸ்டிச்சிங் பக்காவாக இருக்கும், அதில் கேரண்டி கொடுக்கலாம். பாருங்கள் ஒரு பிளாக் வித்து அதாவது மெரூன் கலர் காம்பினேஷன். இந்த டைம் வந்தது எல்லாமே சேம் டிசைன், கலர் மட்டும் டிஃப்ரென்ஸ். ஆர்பி ரேட் 360, சைஸ் எக்ஸ்எல், சேம் டிசைன், கலர் மட்டும் டிஃப்ரெண்ட். ஒரு பிங்க் கலர் அதாவது பர்பிள் கலர்னு சொல்லலாம், கலர் வித்து பிளாக் கலர் காம்பினேஷன். அதாவது நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள், மினிமம் 2 pieces ஆர்டர் கொடுத்தாவே ஷிப்பிங் ஃப்ரீ, 5 pieces எபோவ் ஆர்டர் கொடுக்கணும் ஷிப்பிங் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் அவைலபிள். இந்த வாய்ப்பில் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. இது சேம் டிசைன் பிளாக் கலர் காம்பினேஷன் கிளாத் பாருங்கள், அதாவது டிசைன் பாருங்கள், வியூவாக ஃபுல் வியூ, அதாவது நம்ம ஃபுல் வியூவாக நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இதனுடைய சைஸ் எக்ஸ்எல், ஃப்ரீ சைஸ். மேக்ஸிமம் மீடியம் ஹைட் இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகும், ஏன்னா 55 inch லென்த் கம்பல்சரி வரும், அவங்களுக்கு இது செட் ஆகும். இப்போ பாருங்கள் நாம் ஏதாவது பற்றி ஃப்ரீ சைஸ் நைட்டி வந்து ஃபுல் வியூவாக பார்த்துருக்குறோம். இந்த நைட்டி இந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் இதில் பார்த்திங்கன்னா கலர் எல்லாமே சூப்பர் கலராக தான் வரும். சைஸ் பாருங்கள், இப்போ லென்த் பாருங்கள், இதனுடைய லென்த்து 55 inch, அதாவது 5 எக்ஸ்ட்ராவே இருக்குது. இதனுடைய ஃபுல் வியூ பாருங்கள், இந்த டிசைன் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பிளாக் பிரிண்டட் ஒர்க் வந்து அங்கங்கே இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது. இந்த டிசைன் மேக்ஸிமம் 10 kg எல்லா கலருமே சூப்பராக தான் இருக்கும், பிரைட் கலர்ஸ் தான் வரும். இப்போ இதனோட பாடி நம்ம பார்த்துடலாம். இது பாருங்கள் நம்ம இப்போ ஆம்கோல் அடியில் தான் பார்த்திங்கன்னா டேப் வச்சுருக்குறோம். இப்போ இதனுடைய பாடி வித் பார்த்துடலாம் நம்ம. இது பாருங்கள் 21.5 inch வருது, கம்பல்சரி இந்த அளவு ஓகேனா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இது ஃப்ரீ சைஸுங்கிறதுனால நம்ம அதாவது ஸ்டொமக் ஏரியா பார்த்திங்கன்னா இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்கும், ஏன்னா சுடி கட்டிங் கிடையாது. அதனால் ஃப்ரீ சைஸ் மேக்ஸிமம் எல்லாருமே தெரியும், ஃப்ரீ சைஸ்னால் என்ன, சுடி கட்டிங்னு என்னென்னா சுடி கட்டிங்னா ஹிப்ஸேப் டைட்டாக வரும், ஃப்ரீ சைஸ்னால் நல்லா ஃப்ரீயாக வரும். ஹிப்ஸேப் பார்த்திங்கன்னா
அந்த இடத்துல ஷேப் இருக்காது. அதுதான் ஃப்ரீ சைஸ்க்கும் சுடி கட்டிங் வித்தியாசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது பாருங்கள், ஒரு ப்ளூ வித் பிளாக் கலர் காம்பினேஷன். ஆர்பி ரேட் அதாவது 360, சைஸ் எக்ஸ்எல் ஃப்ரீ சைஸ். அது அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செக் பண்ணி தான் நாங்கள் அனுப்புவோம். பார்சல் அனுப்புகிறப்ப செக் பண்ணி தான் அனுப்புவோம், டேமேஜ் வர சான்சஸ் இல்லை. சைஸும் பார்த்தீங்கன்னா நான் மெஷர்மெண்ட் எடுத்து தான் வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அதனால் இந்த சைஸை நோட் பண்ணிங்க, ஓகே நான் மட்டும் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். மற்றபடி எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. கலர் பிடிக்கல, எனக்கு சைஸ் பிடிக்கல அப்படிங்கிறது வந்து எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. அது மட்டும் இல்லாமல், அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, பார்சல் புக் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு புக்கிங் காஃபி கம்பல்சரி அனுப்பிச்சுட்ருவோம். அதில் பார்த்தீங்கன்னா சிடி நம்பர் வந்திருக்கு. சிடி பார்த்தீங்கன்னா நம்பர் கன்யூஸாக ஐஎன்கிற அப்படிங்கிற நம்பரில் முடியும். அதை வந்து நீங்கள், அதுதான் உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பர். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிங்க, www.indiapostgovernment.com அப்படிங்கிறத வந்து, அது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லிப்பில் இருக்குது. அதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி அந்த நம்பரை ட்ராக்கிங் லிஸ்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது, செக் பண்ணிங்க. மேக்ஸிமம் நான் புக் பண்ணிட்டா புக்கிங் காஃபி கம்பல்சரி உங்களுக்கு அனுப்பிச்சுட்ருவோம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 1 days அதாவது 2 days கன்ஃபார்மாக உங்களுக்கு டெலிவரி ஆயிரும். அதர் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 4 to 5 days ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகும். அதனால் நீங்கள் செக் பண்ணிங்க. இருந்தாலும் நாங்களும் ட்ராக்கிங் பார்த்துட்டு தான் இருப்போம், உங்களுக்கு பார்சல் கிடச்சிருச்சா என்கிறத நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தான் இருப்போம். சப்போஸ் நீங்கள் வீட்டில் இல்லைன்னா உங்களுக்கு, அதாவது நீங்கள் ஒரு வேலை இல்லாமல் வந்துட்டு போயிடலாம். அந்த மாதிரி ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் தான் போகும். நான் சொன்ன டேட்டில் வரலினா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ், அதாவது நீங்கள் கால் பண்ணி கூட சொல்லலாம், இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள், உடனே நாங்கள் செக் பண்ணி சொல்லிடுவோம். அப்படியே இல்லைனாலும் அந்த 4 days பார்த்துட்டு நீங்கள் கம்பல்சரி இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸில் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா உடனே ரிட்டர்ன் அனுப்ப மாட்டாங்க. அதனால் அந்த டைம், நம்ம என்ன டைம் சொல்கிறோமோ அந்த டைமுக்குள்ளே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போய் செக் பண்ணி உங்கள் பொருளை நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம இந்தியா போஸ்ட் மூலம் தான் அனுப்புகிறோம். அதனால் உங்கள் பார்சல் கேரண்டி, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் ரிட்டர்ன் திரும்பி வர்றக்குள்ளாத பார்த்துங்க, ஓகேங்களா? ஏன்னா நான் மேக்ஸிமம் செக் பண்ணிடுவேன், எனக்கு டைம் இல்லைனா தான் நான் அதை விட்டுருவேன். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ரெகுலராக நீங்கள் மட்டும் இல்லை, ரெகுலராக கஸ்டமர் வர்றப்போ, அதனால் உங்கள் விஷயத்தையே நான் மறந்துடுவோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் கேட்குறது காரணம் அதுதான். ஏன்னா நேம் வந்து சொல்லிட்டிங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் வந்து, அதாவது எடிட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் உங்கள் அதை அதை பார்த்து தான் நான் அனுப்பிச்சிட்ருக்குறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நேமே சொல்ல மாட்டீங்க, உங்கள் நம்பர்ஸ் தான் அனுப்பிச்சிட்ருப்போம். அதனால் அதை ஞாபகம் வச்சுருக்க முடியாது. அதனால் தயவுசெய்து வர்ற கஸ்டமர்லாம் உடனே உங்கள் நேம் வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லிடுங்க. ஏதாவது, அதாவது இந்த திங்ஸ் எல்லாம், அதாவது சாரி, நைட்டிஸ் இமேஜ் அனுப்புறப்போ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் புரிஞ்சுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலெக்ஷன்லாம் பிடிச்சதுன்னா லைக் கொடுங்க, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.